நமஸ்காரம், என் பேர் பிரசன்னா. ஈஷா யோகா மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய அற்புதங்கள் வந்து நடந்திருக்கு. அது வந்து என்னுடைய லைஃப்லேயும் நடந்திருக்கு. அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. நான் வந்து March 13th வந்து லேபில் வந்து டெஸ்ட் பண்ணேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 10.05 இருந்தது. ஆனால் அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஜென்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 3.5-7.5 இருக்கணும். ஆனால் எனக்கு 10.5 இருந்தது. டாக்டர்கிட்ட போனால் இது ரொம்ப டேஞ்சர், நீங்கள் வந்து டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபெபிஜிட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, நான் பண்ணுற பயிற்சி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதனால் நான் டேப்லெட் எடுக்கவே இல்லை. எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேஸாக என்னமோ தான் எடுத்திருப்பேன். ஸ்டார்டிங் வீட்டில் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை. தொடர்ந்து நான் வந்து மார்னிங் மட்டும்தான் பயிற்சி பண்ணேன். சத்திச்சலன கிரியா, சூரிய நமஸ்கார் அண்ட் வந்து ஷாம்பவி தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா May 4th மறுபடியும் அதே லேபில் போய் நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். யூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு 5.5% வந்து வந்துருச்சு. நம்பவே மாட்டீங்க, அவங்களே வந்து ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க நான் பண்ண பயிற்சி தான். தொடர்ந்து அதுவும் மார்னிங் மட்டும்தான் பண்ணேன். அதுக்கே இந்த அளவு இருக்குது அப்படின்னா, இன்னும் நான் ஈவினிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு என்னால் நம்ப முடியல. ஸோ இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சு. சத்குருவுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்கிறேன். வேறு வார்த்தையே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சத்குரு.